கர்நாடக இசைத்துறையில் முதன்மையானதாகவும் காலத்தால் முற்பட்ட பல சிறப்புகளையுடைய வாத்தியமாகவும் விளங்குவது மிருதங்கம். கர்நாடக இசை கச்சேரியில் பாடுவோருக்கு மிக அனுசரணையாகவும் மிருதுவாக வாசிக்கப்படுவதாலும் அது மிருதங்கம் என அழைக்கப்படலாயிற்று. தம் வாழ்நாளை இசைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை கருவிகளை உருவாக்கும் கலைஞர்களின் வாழ்வியலை தேடும் சக்தியின் பதிவிது. எனது பேர் சதாசிவன் தேவேந்திரன். இந்திரன்றதுன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த தொழிலை 25 வருஷமாக செய்து வருகிறேன். இந்த இசையில் ஒரு ஆர்வம் வந்து இடம்பெயர்வு காரணமாக வந்து இங்கே இந்த தொழிலை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து தொழிலை கற்றுக்கொண்டு இந்த தொழிலை இப்போது 25 வருஷமாக செய்து வருகின்றேன். இந்த மிருதங்கம் மட்டுமல்லாது இந்த கர்நாடிக் வாத்திய இசையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து வாத்தியங்களையும் நாங்கள் புதுசாக செய்து வருகின்றோம். அதோடு திருத்தியோகம் செய்து வருகின்றோம். மிருதங்கம் ஒன்று செய்யணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குரிய மூலதனமான எருமை தோல் வந்து எங்களிடம் இல்லை. அந்த யாழ்ப்பாணத்தில் அது பாவனைக்கு இல்லாதால அந்த எருமை தோல்ங்கள் இல்லாததால் நாங்கள் ஆட்டுத்தோலை கொண்டு தான் இந்த வாத்தியங்கள் செய்து வருகின்றோம். ஆட்டுத்தோல் என்பது வந்து கொண்டு வந்து உடனே செய்வதில்லை. அதை கொண்டு வந்து பலகை ஒன்றிலேயோ நிலத்திலேயோ அடித்து காய வைக்கணும். அந்த காய வைத்த தோல்களை பிறகு நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக வெட்டி அதை சுத்தம் செய்து பிறகு எங்களுக்கு மிருதங்கத்துக்கு தேவையான அளவுக்கோ இல்லை தவையலாக்கு தேவையான அளவுக்கு வெட்டி அதுகளை நாங்கள் செய்து கொள்வோம். இந்த தொழில் வந்து யாழ்ப்பாணத்திலே அரிதாகி போய் கொண்டிருக்கிறது. அநேகமாக முன் தெரிந்தவர்களெல்லாம் இந்த தொழிலை கைவிட்டு விட்டார்கள். காரணம் வந்து இந்த தொழில் வந்து சாதாரணமானதில்லை. இது சும்மா படைத்து விட்டு செய்யக்கூடிய காரியம் இல்லை. இதெல்லாம் வந்து சரியான அர்ப்பணிப்போடு செயற்பட வேணும். இந்த மிருதங்கம்ங்கிறது வந்து நாங்கள் எங்களோட தீவு பகுதியில் இந்த மிருதங்க கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அங்கே வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. இந்த மிருதங்கம்ங்கிற கற்றுக் கொடுத்து கூடிய அளவுக்கு அங்கே ஆக்கள் இல்லாதனத்தினால நாங்கள் இயல்பாகவே இதை கற்றுக்கொண்டதே தவிர நாங்கள் முறைப்படி இதை படிக்கவில்லை. பழைய காலங்களில் வந்து எல்லாருமே இந்த பார்கள் அதாவது தோல்லையே வார வெட்டி தான் இந்த மிருதங்களை செய்து வந்திருந்தது. ஆனால் நாங்கள் பிறகு அந்த எங்களுடைய வார்கள் வந்து மழை காலங்களிலே வந்து சுருதி கரையறத்தாலும் அந்த வாத்தியக்காரருக்கு வந்து சரியான இக்கட்டானிலே ஏற்படுகின்ற நாங்கள் ஒரு ஈஸியான வழியை செய்வதற்காகத்தான் அவர்கள் மேடைகளிலே என்னத்தை செய்தாலும் இந்த சுருதியை சேர்த்து விட்டால் அது அரங்க அந்த சுருதியிலே நிற்கும். மற்ற ஒரு மிருதங்கத்தை வந்து என்ன சுருதிக்கும் மாற்றக்கூடிய ஆனால் இந்த மிருதங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நாங்கள் ஒரு கட்டை வரைக்கும் குறைக்கலாம். அதாவது சில மிருதங்களை வந்து 5 கட்டை மிருதங்கத்தை 3 கட்டை வரை கூட இறக்கலாம். இல்லை 5 கட்டை மிருதங்கத்தை 5.5 கட்டை 6 கட்டைக்கும் பூட்டியிருக்கிறோம். அப்போ இது ஒரு ஏதுவாக இருக்கிறதுக்காக இதை நாங்கள் அறிமுகப்படுத்தி இங்கே அதை செய்து வருகிறோம். இந்த மிருதங்கத்தை யாழ்ப்பாணத்திலேயே நாங்கள் முதல் முதலாக நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்கள். இப்படி இந்த மறைந்திருக்கின்ற கலைஞர்களை தேடி எங்களுடைய இந்த செவியை மேற்கொண்டு வரும் சக்தி பம் நிறுவனத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.